வணக்கம். அமைதியாக இருந்தால் கொஞ்சம் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். நன்றி. இங்கே நான் வந்திருப்பது தமிழ் சினிமாவின் ரசிகனாக, தயாரிப்பாளனாக, இந்த நடிகர்களெல்லாம் பார்த்து பொறாமைப்படும் ஒரு நடிகனாகவும், ஒரு சிறந்த படத்தில் இவர்கள் நடித்திருக்கிறார்கள் என்பது போக அதற்கு பெரிய வரவேற்பு மக்களிடத்தில் இருந்து வருகிறது. தமிழ் நாம் என்ற எண்ணத்துடன் ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்க வந்திருக்கிறார்கள். இதில் பல நடிகர்கள் தாங்கள் இந்தந்த வேடங்களில் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதையெல்லாம் இவர்கள் இருவரும் செய்திருக்கிறார்கள். இன்னும் இங்கே த்ரிஷா, ஐஸ்வர்யா போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு ரசிகனாக எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஏற்பட்ட மலைப்பு கண்டிப்பாக எல்லா தமிழ் ரசிகர்களுக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தின் ஆரம்பத்தில் பொற்காலத்தை பற்றிய ஒரு வசனம் வரும், என் குரலில் வரும். அதை மீண்டும் ஒரு முறை சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழ் சினிமாவின் பொற்காலம் துவங்கிவிட்ட ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. ஒரு தமிழ் சினிமா கலைஞனாக, தயாரிப்பாளனாக எனக்கு அது பெருமிதம் கொள்ளும் ஒரு நேரமாக, நெஞ்சு விம்மும் ஒரு நேரமாக இருக்கிறது. இது ஆரோக்கியமான ஒரு போட்டியும் பொறாமையும் இருக்க வேண்டியது தான். ஆனால் மற்றவர்கள் வீழ்ச்சியை பார்த்து மகிழ்வதில் எந்த சந்தோஷமும் கிடையாது. ஏனென்றால் இந்த படகில் நாங்கள் அனைவருமே பயணிக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதில் ஓட்டை விழுந்தால் நானும் சேர்ந்து முழுவேன் என்பதுதான் உண்மை. இது வெற்றி பெறும் பொழுது எனக்கும் அந்த வெற்றி கனியில் ஒரு துளி, ஒரு விள்ளல் கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும். இது காலகாலமாக நிகழ்ந்து கொண்டு வரும் ஒரு விஷயம். எனக்கு தமிழ் சினிமாவுக்கு 100 வயது, எனக்கு 63 வயசு சினிமாவில். நான் சொல்லுகிறேன், அது நான் எனக்கு தெரியும் சொல்லுகிறேன் என்பதனால் அல்ல, தெரிந்ததை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். நான் பார்த்ததை சொல்லுகிறேன். இந்த நல்ல தருணத்தில் இவர்களுடன் சேர்ந்து இந்த வெற்றியை கொண்டாடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ராஜ்கமல் படமாக இருந்தால் தான் இப்படி சந்தோஷமாக கொண்டாடணுங்கிறது இல்லை. இதுவும் எங்கள் தமிழ் படம், நல்ல நல்ல படம், மக்களும் ரசிக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. இது நான் வந்து வழக்கமாக தயாரிப்பாளருக்கு கூப்பிட்றதில் போய் பார்த்துட்டு ஏதாவது இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு வருவோம். இந்த முறை இந்த பிரீமியர் நாங்கள் அறிந்து பண்ணோம், எங்களுக்கு பெருமை. அதில் இந்த கலைஞர்களும் வந்து பங்கு கொண்டிருந்தது. நான் சும்மா சினிமா பார்க்க வந்தேன் இல்லை, இவங்க ரெண்டு பேரோடையும் உட்காந்து பார்த்தேங்கிற சந்தோஷம் எனக்கு. நன்றி. அவர்கள் பேசுவார். வணக்கம். இது வந்து எங்களோட கனவு, இது வந்து நிஜமாகவே நிஜமாயிருச்சுன்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து இவ்வளோ நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்குமே, பத்திரிகையாளர்கள், ஃபேன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ், யார் யாரும் என்னென்ன வயசுலேருந்து எல்லா வயசுலேயும் வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஒரு 3 ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிற போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் நாங்கள் இருக்கிறோம், எவ்வளோ சிறிய ஒரு ஒரு பாட்டாக இருந்தால் கூட எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சிறிய பாட்டோ பெரிய பாட்டோ எல்லாருக்குமே வந்து இதில் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தில் நாங்களும் இருக்கிறோம். பட் ஐ வாண்ட் டு சே, இந்த தருணத்தில் கமல் சார் வந்து இந்த ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுத்தாரு. திருப்பி இந்த படத்தோட இன்ட்ரடக்ஷனே நான் அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த படத்தை ஆரம்பத்தே ஆரம்பமே வந்து அவர் கொடுக்குற ஒரு டிஸ்கிரிப்ஷனில் தான் அந்த படம் ஒரு ஜிவ்வன்னு ஏறி அப்படியே போகுது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் இட். பட் அதெல்லாம் மீறி இது அவரோட படம் மாதிரி நினச்சி இன்னைக்கு வந்து அவர் ஒரு ப்ரிவியூ தியேட்டரில் உட்காந்து பார்த்துருக்கலாம், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸோட எல்லாரோடையும் பார்த்து, ஐ திங்க் ஹி லைக்ஸ் வாட்சிங் மூவியில். இதை இங்கே வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் எங்களை எங்கள் படத்தை பற்றி பேசுறது, இட்ஸ் ரியலி சச் அ கிரேட் ஆனர் சார், ஹேவிங் யூ ஆன் போர்ட், ஹேவிங் யூ லைக் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச் சார். வேறு என்ன இல்லை, இன்னும் இன்னும் ஒரு விஷயம் இதில் கடைசியாக நாங்கள் டைட்டில் ஓடும்போது இவங்க எந்திரிக்க விடலை நான், ஏன்னா நான் டெக்னீஷியனாக இருந்திருக்கேன். சின்னதாக கடைசியாக நம்ம பேர் வரும்போது பார்க்குறதுக்காக 3 வாட்டியெல்லாம் படம் பார்த்துருக்கேன். படம் சுமாராக இருந்தாலும் நம்ம பேர் வருதுங்கிறதுக்காக பார்த்துருக்கேன். இது வெற்றி படம், இதில் எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது லைகா ப்ரொடக்ஷன்ஸையும் மணிரத்னம் அவர்களையும் பார்த்து வியக்காமல் இருக்கவே முடியாது. அதாவது அதில் அந்த ஒரு கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கார்டை வச்சு 2 படம் எடுக்கலாம்.
அத்தனை டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் தான் மலையாள படத்தில் ஆரம்பித்தவன். அங்கெல்லாம் மொத்த யூனிட்டே 12-13 பேர் தான் இருப்பாங்க. அதிலிருந்து எவ்வளவு தூரம் கடந்து வந்து விட்டோம் என்பதை பார்க்கும்போது மலைப்பாக இருந்தது. இப்படி ஒரு தயாரிப்புக்கு துணையாக நின்ற லைகா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். தமிழ் சினிமாவின் சார்பாக இப்படி ஒரு பெரிய ஒரு முயற்சியை எடுக்கலாம்ங்கும்போது அவர்களுக்கும் அதை சொல்லணும். இந்த உணர்ச்சி வசப்படும் போது சில நேரம் முக்கியமான விஷயங்கள் சொல்ல விட்டுருவோம், அப்புறம் சொல்லியிருக்கலாம் என்ன தம்பி இது நான் பண்ணுறதா வச்சுருந்த வேஷம் உங்களுக்கு வந்தது. அப்புறம் சிவாஜி சார் சொல்லி என்ன அருள்மொழி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னார். அன்றைக்கி கூட மேடையில் சொல்லிகிட்டு இருந்தேன். இது பல வேஷங்களை நானே செய்யணும்னு ஆசைப்பட்டது. பிரமாமா பண்ணியிருக்காரு இவருடைய, அதாவது அந்த போர்க்களத்தில் வர்ற காட்சியெல்லாம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். அதில் இவங்களோட கேடயம், கத்தி, கபடா, குதிரை, நடிப்பு எல்லாத்தையும் நல்லா பண்ணணும். ரொம்ப பிரமாதமாக செஞ்சுருக்காங்க. எனமோ நான் தயாரித்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு. அதுவும் தான் உண்மை. ஏனென்றால் தமிழ் சினிமா தயாரித்திருக்கிறது, அது நாங்கள் தயாரித்த மாதிரி தான். இந்த புத்துணர்ச்சி நீடிக்க வேண்டும், இந்த உணர்ச்சி நீடிக்க வேண்டும், இந்த உணர்வும் இந்த கூட்டுறவும் நீடிக்க வேண்டும். நாளைக்கு என் படத்துக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் கொண்டாடணும். கொஞ்சம் சுமாராக இருந்தால் ரகசியமாக எங்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ. சார் ஒரு நிமிஷம், கார்த்தி ஏதாவது சொல்லு. இல்லை கார்த்தி பேசுங்க சொல்லுங்க. நான் நன்றி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த படத்தை கொண்டாடுறது நம்ம படம், நம்ம தமிழ்நாட்டுடைய படம்னு சொல்லி வேறையா பார்க்காம எல்லாரும் இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிறது. காலையில் 5:30 காட்சிக்கு வந்து அம்மாவையும் பாட்டியும் கூட்டிகிட்டு வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காங்கிறது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நம்ம பார்க்காத ஒரு விஷயம். திருநெல்வேலியில் ஒருத்தர் வந்து என்னங்க தியேட்டர்லாம் இப்படி மாறிடுச்சா, நான் வந்து ரொம்ப நல்ல வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாரு. அப்படி இது வரைக்கும் தியேட்டருக்கு வராதவங்களாம் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறது. அண்ட் இப்போ சார் கூட உட்காந்து பார்க்குறதுலாம் அது எவ்வளோ பெரிய விஷயம் சார். நாங்கள் எவ்வளோ ஜெயிச்சாலும் அந்த வெற்றி உங்களை சேரும் சார். அவ்வளோ பேரை எங்களை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க சார். மருதநாயகம் காட்சி நீங்கள் எனக்கு போட்டு காமிச்சிங்க சார். சாரி நான் இன்ட்ரப்ட் பண்ணுறேன், பட் நான் ஃபஸ்ட் படம் நான் இன்னைக்கு மேடையில் பேசும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், மருதநாயகமோட ட்ரெய்லர் வந்து பருத்திவீரன் பூஜைக்கு நான் பார்க்க வந்தப்போ நீங்கள் ப்ளே பண்ணி காட்டினீங்க சார். அந்த ஹார்ஸில் நீங்கள் வர்றது இன்றைக்கும் கண்ணுக்குள்ளே தான் சார் இருக்குது. அதை பீட் பண்ணவே முடியாது சார். அது இல்லை, அதனால் எனக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் நிஜமாகவே மனதார பாராட்டுகிறேன். அனைவருக்குமே அழகு சொட்ட சொட்ட எடுத்திருக்கிற இந்த கேமராமேன் ஆகட்டும், நிஜமாகவே அழகாக இருக்கிற நடிகைகளாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதில் என்னென்னா அதுவும் ஜெயராம்லாம் பின்னி எடுத்திருக்காரு. நீங்கள் ரெண்டு பேரும் வர காட்சிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அதாவது இன்னும் டூவியும் போட்டு காட்டியிருக்கலாமான்னு இன்னொரு 8 மாதம் சார் ஏதோ கேட்டீங்க. இது வந்து நீங்கள் இன்னொரு டைரக்டர்கிட்ட சொன்னால் 1000 தப்பு சொல்லலாங்க. இது வந்து ஒரு புத்தகத்தை எடுக்கிற மாதிரி கஷ்டம் கிடையாது. ஒரு ராமாயணத்தை படமாக எடுக்கிறதுங்கிறது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? அது ஃபுல் சம்பூர்ண ராமாயணம் பேர் வச்சிடலாம், அது என்ன எப்படி எடுக்கிறது அது? அதனால் பல பிரச்சனைகள் இருக்கும். இதில் திரைக்கதையை பற்றி சொல்லணும்னா அதனால தான் 2 பாகமாக எடுத்திருக்காங்க. ஒரு படத்தில் இருக்கவே முடியாது. இதுலேயே எனக்கு இன்னும் நான் புத்தகம் படித்தவங்களுக்கு இன்னும் 4 காட்சி இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். அதை நான் விமர்சனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா மரியோ புயசோ எழுதின காட்ஃபாதருங்கிற புத்தகம் அப்படியே எடுக்கவே முடியாது. இன்றைக்கி இவரெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கலாம் Part 4, Part 5 அவங்க எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காங்க. பெரிய கஷ்டமான வேலை இது. பாரதியார் கவிதைகளில் எது பிடிக்குங்கிற மாதிரி அது எத்தனை பேர் படித்தது வேறு. ஸோ இது தெரிந்த பாடலை எங்களுடன் சேர்ந்து பாடுங்கள், நடுவில் 2 சரணம் பல்லவி விட்டதுக்காக கோச்சிக்காதீங்கிறது தான் சொல்ல முடியுமே தவிர, மற்றபடி இது பெரிய முயற்சி. இது ஒரு தமிழ் இயக்குனர் இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காரு. ரிட்லி ஸ்காட்டெல்லாம் பண்ணுற மாதிரியான படம் அது. அந்த மாதிரி படம் அவங்களுக்கு இருக்கிற பண வசதிகளில் 100 மடங்கு 1/100 கூட இல்லை. ஆனால் நம்முடைய கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கேன். அங்கே கால்வாசிக்கு மேலே தாண்டிட்டோம். அது ஒரு பெரிய ஒரு சாதனை. அதை தான் நான் சொல்கிறேன். மற்றபடி ஒரு டைரக்டராக ஒரு எழுத்தாளனாக இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன்னா எந்த சினிமாவுமே எடுக்க முடியாது, நானே எடுக்க முடியாது. நாலு அறிவார்ந்த சினிமாக்காரங்க பார்த்துட்டு இது நல்லா இல்லையே சுமாராக தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. நல்ல நேரம் பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இது அந்த நேரம்.
எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் தப்பு கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்துலேயும் தப்பு கண்டுபிடிக்கணும். காந்திக்கு வாய் பல் கிடையாதுன்னு சொல்றது முக்கியமே கிடையாது. சந்தோஷம் தான், நான் தான் போற, அதனால தான் நான் வந்திருக்கேங்க. இது வந்து கமலஹாசன் அவர்களை கவர்ந்த கதாபாத்திரம் நினைக்கிறீங்க, ஆதித்த கரிகாலனா, அருண்மொழி தேவனா, இல்ல தந்திய தேவன்? இவங்க மூணு பேருக்கு சண்டை முடிச்சு இல்ல இல்ல இது. அதனாலதான் நம்ம பாத்திரங்கள் கல்கிக்கே யார போட்டுறதுன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருந்திருக்கு. யார் கதாநாயகங்கிறது எழுதின கல்கி யாருக்கே இருந்திருக்குங்கும் போது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கும். அந்தந்த காட்சிகள்ல இப்ப இவருக்கு வர்ற நம்பர் ஆஃப் சீன்ஸ் இவரை விட ஜாஸ்தி, அதில் எல்லாம் பார்க்க முடியாது. கதைக்கு அது தேவையோ அதுதான் இருக்கு. அடுத்த பார்ட் டூ பாருங்க, அப்புறம் சொல்கிறேன் நான். இப்போ இப்போ சொல்லக்கூடாது. இப்போ அவசரமாக இன்டர்வெல்ல எப்படி இருக்குன்னு கேட்டால் போனால் எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்களோ அதை தான் சொல்ல முடியும் என்னால். பட் இதை நான் ரசித்தேன். வரலாறு தருவி எடுக்கப்பட்ட இந்த படத்தில் இந்த படத்தை மற்றவங்க வந்து மற்ற படத்தை பாகுபலி படத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அப்படின்னா நான் கல்கி அவர்கள் எழுதியதுலேயே வரலாறு உண்மைகள்ங்கிறது நிறையா இருக்க முடியாது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் நம்ம மறைமலை அடிகளார் எழுதிய அம்பிகாவதி அமராவதி என்ற இரண்டு பாத்திரங்கள் இருந்ததற்கான சான்று எங்கேயுமே இல்லை. ஆனால் நம்ம எல்லாரும் பார்த்து ரசித்த படம், எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போனால் காஞ்சிபுரத்துக்கிட்ட இதுதான் அம்பிகாவதி அமராவதி கோவில் தாங்க. அந்த மாதிரி ஒரு சரித்திரத்தில் ஆளே கிடையாது, ஆனால் கோவில் இருக்குன்னு நம்புகிறாங்க மக்கள். ஸோ இந்த இது சரித்திர புனைவு தானே தவிர சரித்திர புத்தகம் அல்ல. உங்களுக்கு இது வாட்டர்லூன்னு ஒரு படம் எடுத்தாங்க, அது நிஜ நிகழ்ந்த சரித்திரம், நெப்போலியனோட வீழ்ச்சியை பற்றிய படம், அது சரித்திர படம். இது அது அல்ல, சரித்திர புனைவு, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். சரி, இப்போ தெலுங்கு படங்கள் நிறைய வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு, ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க. ஆனால் பொன்னியின் செல்வன் வெளியாகும்போது ஆந்திரா போன்ற சில மாநிலங்களில் ஒரு விமர்சனத்தை வந்து சந்திச்சுதாங்க, ரசிகர்கள் வந்து இந்த படத்துக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து நான் அதான் சொல்கிறேன், நான் இப்போ காலையில் கூட பேசிகிட்டு இருந்தோம். பாலச்சந்தர் அவர்கள் ஒரு படம் எடுத்தபோது, அதையும் ஆந்திராவில் போய் எடுத்தபோது ஆந்திர மக்கள்லாம் அதை கொண்டாடினாங்க. இந்த மொழி அரசியலில் வந்து அட்லீஸ்ட் இந்த துறையிலையாவது இல்லாமல் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நாம் அவங்க கண்டிப்பாக நல்லதாக அவங்க ஏற்றுப்பாங்க. இது யாரோ வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க பண்ணுறதா தான் இருக்கும். நம்ம சங்கராபரணத்தை கொண்டாடின மாதிரி ஆந்திராவில் ஈக்குவலாக கொண்டாடினேன். பதினாலு தடவை பார்த்தேன். அதில் இருக்கு கரிகாலன்லாம் கிடையாது, குதிரையெல்லாம் கிடையாது, கிடையாது. பட் அதே மாதிரி இங்கேருந்து போன ஒரு நடிகர் நடித்த மரவ சரித்ராவை அவங்க கிட்டத்தட்ட தேவதாசை ஓட்டுற மாதிரி ஓட்டி காட்டிட்டாங்க. அது அப்படி இருந்த இண்டஸ்ட்ரி அப்படியே தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் கர்நாடகத்தில் பேசும்போது நாகேஷ், இனிமேல் உங்கள் நாகேஷன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அது எங்கள் நாகேஷன் சொன்னேன் நான். சரோஜாதேவி அம்மாவும் அப்படித்தான், கன்னடத்துக்கு கோயிலெலாம் கிடையாது, அவங்க தமிழ் கோயில். அப்படித்தான் நாம் நினச்சிட்ருக்கோம். அப்படித்தான் இப்போ இப்போ எம்ஜிஆர் வந்து மலையாளின்னு சொன்னால் அடிக்க வர்ற ரசிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க. எங்கள் ஆளுன்னு சொல்கிறது அந்த இதெல்லாம் கடந்து வந்தவங்க நம்ம திருப்பி அதுக்கு போகக்கூடாது. எனக்கு தெலுங்கு படம் பிடிக்கும் சார், ஏன்னா எனக்கு யாரும் ப்ரொடியூசர் அட்வான்ஸ் கொடுக்கல தெலுங்கு படத்தில் நடிக்க, இருந்தாலும் தெலுங்கு படம் பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதான் ஆரோக்கியமான போட்டி நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது நிகழ்த்தி காட்டுவதற்கான திறமைகள் தமிழ் திரையுலகில் இருக்கிறது என்பதற்கு ஒரு உன்னத சான்று பொன்னியின் செல்வன் டைரக்டர், பொன்னியின் செல்வர் தயாரிப்பாளர், பொன்னியின் செல்வர் கலைஞர்களே. ராஜராஜ சோழனை வந்து இந்து மத மன்னனா சித்தரிக்கிறதா வந்து வெற்றிமாறன் பேசியிருக்காரு. சார்ந்த இந்து மதங்கிற பேர் ராஜராஜ சோழன் காலத்தில் கிடையாதுங்க. அப்படி வைணவம்னு இருந்தது, சைவம்னு இருந்தது, சமணம்னு இருந்ததே தவிர அது வெள்ளக்காரங்க நமக்கு வச்ச பேர். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தூத்துக்குடிய தூட்டுக்குடின்னு சொன்ன மாதிரி தான். வெற்றிமாறன் சொன்னது உண்மைதானா சார்? எதுங்க வெற்றிமாறன் வந்து என்கிட்ட சொல்லல, அதனால உங்ககிட்ட என்ன சொல்ல எல்லாரும் தமிழர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதான் அதைத்தான் நானும் சொல்லியிருக்கேன். எல்லாரும் எங்களுக்கு மதங்கள் வெவ்வேறு இருந்தது. அதையெல்லாம் எட்டாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரங்கிறவர் சண்மத ஸ்தாபனம்னு பண்ணுறாரு. இதெல்லாம் சரித்திரம், அந்த சரித்திரத்தை இங்கே சொல்லக்கூடாது. ஏன்னா இது சரித்திர புனைவை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. இப்போ நம்ம சரித்திரத்தை புனைய வேண்டாம், திரிக்கவும் வேண்டாம், மொழி பிரச்சனைகளை இங்கே கொண்டு வரவும் வேண்டாம்.
நல்ல கலைஞர்கள், மூணு நடிகர்கள். நாகார்ஜுன சார் கூப்பிட்டாங்க, அவங்க முதல்ல புக் படிச்சிட்டாங்களாம். யாரு? படம் நாகார்ஜுன சார், நான் சின்ன வயசுல புக் படிச்சிருக்கேன், படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு விஷ் பண்ண, படத்துக்கு முன்னாடியே விஷ் பண்ணாரு, படம் பார்த்து விஷ் பண்ணாரு. ரைட், போதும் சாருக்கு, போதும் ரைட். அப்படிலாம் இல்லை, இது வந்து பொன்னியின் செல்வன் எடுத்திருக்கோம் அவ்வளோதான்.